ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த முக்கிய தகவல்களை நமக்கு விரைவில் வெளியிட போறாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்கள் பணி மூப்பு மற்றும் பதவி மூப்பு அடிப்படையில நமக்கு வெளியிட போறதா சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில சில முக்கிய வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வயது வரம்பு தளர்வு அறிவிச்சிட்டாங்க. உடனே ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் அதிகம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான முக்கிய அறிவிப்பில் பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்களை முதற்கட்டமாக நிரப்ப கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பள்ளி கல்வித்துறையில வரும் கல்வியாண்டு, ஸோ இந்த கல்வியாண்டு நடைபெற்று இருக்கிற இந்த கல்வியாண்டு இந்த ஜூலை 30க்குள்ளார அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கிய முடிவுகளை கொடுத்துருக்காங்க. இதற்கு உண்டான அரசு ஆணைகளையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில அனைத்து மக்களுமே இதைத்தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமாக நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில பணிமூப்பு மற்றும் பிற சிக்கல்கள் அனைத்து வினவங்கள் வேலைவாய்ப்பு பயிற்சி இயக்குநரகம் மூலமாக மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வயது வரம்பு தளர்வு. ஸோ அனைத்து பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு வயது வரம்பு தளர்வை கொடுத்துருக்கிறதா நமக்கு சில தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு தளர்வு அடிதடி எல்லாத்துக்குமே உடனடியாக கொடுக்கப்படும்ன்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்பியில் அதிக அளவில் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை. ஸோ 2013 2019 வரை உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி கட்டத்தில் அந்த முன்னுரிமை டெட்டில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம், ஸோ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமனங்களை விரைவில் தொடர இருக்காங்க. ஸோ மக்களை இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.